அஜித் ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. இப்போ ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தோம்னா சில சில சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதற்கு இடையில ஏதாச்சும் ப்ரோமோ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில சில சாங்கான ப்ரோமோ சின்னதாக ஒரு 10 செகண்டுக்கு இல்லை 25 செகண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போகிற மாதிரி கொடுத்தா கூட வெறித்தனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், உலக அளவில் சில சில சாங் ஃப்ரம் டுமாரோ அப்படின்ற மாதிரி சில சில சாங் அப்படின்ற ஹேஷ்டாக ரசிகர்கள் அந்தளவுக்கு ஹைப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹைப்பில் இருக்கிறவங்க நாளைக்கு வேற லெவல் சாதனையை படைப்போம், நாங்கள் வந்து பெரிய ரெக்கார்டை பதிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து ரசிகர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, நாளைக்கு பார்த்தோம்னா ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ப்ரோமோ வருமா அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு 6:30 ஏதாச்சும் ப்ரோமோ வரும் அப்படின்ற மாதிரி தான் சினிமா வட்டாரங்கள் நியூஸ் கிடைச்சிருக்கு. சப்போஸ் இன்னைக்கு 6:30 PM எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலன்னா, நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு போஸ்டர் அல்லது ஒரு வீடியோ, அதாவது கிளிப் வீடியோ கொடுத்துட்டு என்ன டைமிங் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அது அஃபிஷியலாக போனி கபூர் சைட்லேருந்தே ரிலீஸ் ஆகும், ட்விட் போடுவார். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு எல்லாருமே ஸ்டேட் ஆண்டாயிருங்க, எப்போ வேணாலும் அவங்க அப்டேட் கிடைக்கலாம். அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தான் அப்டேட் கொடுக்க மாட்டாங்களோ, ஏதாவது இவரை பொறுத்த வரைக்குமே அன்எக்ஸப்டட், திடீர்னு நாளைக்கு 12 மணிக்கு மதியம் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி சாங் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு ஈவினிங் கொடுக்குற மாதிரி வராது. இன்னைக்கு ஈவினிங் வந்து சாங்கோட டைமிங் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்டேட் ஆண்டாயிடுவாங்க, எல்லாருக்கும் காதுக்கும் நியூஸ் போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து படக்குவும் பார்ப்பாங்க. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் கொடுக்குறாங்களா, இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் அல்லது ஆஃப்டர்நூனுக்குள்ள போஸ்டர் அல்லது வீடியோ கொடுக்குறாங்களான்றத. ஸோ மோஸ்ட்லி ரெண்டுத்தில் ஒன்று ரிலீஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.